சமுதாயத்தின் சிறந்த எதிர்காலத்திற்காக அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுகாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஒத்துழைப்பு வருடாந்திர தொடக்க கூட்டம் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது அப்போது பேசிய அவர் அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் திட்டமிட்டு முன்னதாக முதலீடு செய்தால் மட்டுமே உரிய நேரத்தில் அதற்கான பலனை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார் அதற்கான வாய்ப்புகளை பொதுமக்களின் பங்களிப்போடு இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் கொரோனா பாதிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாள்தோறும் குறைந்து வருவதாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு சதவீதத்தை கடந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் சிறந்த சுகாதாரத்தை கடைபிடிக்கும் வகையில் தூய்மை பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் And in the growth rate of cases. India had one of the highest recovery rate of 88%. This happened because India was one of the first countries to adopt a flexible lockdown when the total cases were just a few hundred. மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு நிபுணர்கள் உரையாற்றுவதுடன் விவாதங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கை சர்வதேச தீர்வு உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது நாற்பது நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரத்து அறுநூறு பேர் இந்த காணொலி காட்சி கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் உயிரி தொழில்நுட்பத்துறை அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழு மற்றும் நிதி ஆயோக் ஆகியவை இணைந்து இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளன